எங்களோட டோம் சிஸ்டத்தை பார்த்தா கிண்டல் பண்றீங்க இருங்க நாங்க ஹமாஸ் படையினருக்கு எதிராக அயன் பீம் சிஸ்டத்தை வந்து களமிறக்கிறோம் சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து கமாசுக்கு எதிராக ஒரு புது ஆயுதத்தை வந்து கொண்டு வர போறாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இஸ்ரேலோட அயன் டோம் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி ஆனா என்னதான் வந்து அயன் டோம் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அந்த சிஸ்டத்துல காஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து இருக்குங்க ஏன்னா ஹமாஸ் படையினர் வந்து ஆயிரம் டாலர் செலவு பண்ணி ஒரு ராக்கெட் அனுப்புறாங்க அப்படின்னா இந்த ராக்கெட்டை வந்து அழிக்கிறதுக்கு இந்த அயன்டோம் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் டாலர் வந்து செலவு பண்ண வேண்டியதா வந்து இருக்கு இந்த காஸ்ட் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்த அயன்டோம் சிஸ்டத்துல வந்து இருக்கு சோ இதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் அயன் பீம் சிஸ்டத்தை வந்து இஸ்ரேல் வந்து களமிறக்க போறாங்க அயன் பீம் சிஸ்டம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு வந்து நீங்க கேக்கலாம் இப்ப டோம் சிஸ்டம் வந்து எப்படி ஒரு கான் சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் இப்ப ஹமாஸ் வந்து ஒரு ராக்கெட்டை இஸ்ரேல நோக்கி அனுப்புறாங்க அப்படின்னா இந்த டோம் சிஸ்டத்துல இருந்து ஒரு மிசைல் வந்து லான்ச் ஆகி வானத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செப்டர் ஆக்ட் ஆகி வந்து அந்த ஒரு மிசைலை வந்து தாக்கி வந்து அழிக்கும் ஆனா இது பீம் சிஸ்டத்துல வந்து என்ன ஆகுனா இதுல மிசைல் எதுவுமே வந்து கிளம்பி வந்து போகாது ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் மாதிரி வந்து இருக்கும் இந்த எக்யூப்மெண்ட்ல இருந்து லேசர் லைட் வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளியே வருங்க இந்த லேசர் லைட் மூலமாக தான் நம்ம மேலே அட்டாக் பண்ணுற வர மிசைல வந்து தாக்கி அழிக்க வந்து முடியும் இதுதான் அயன் டோம் சிஸ்டத்துக்கும் அயன் பீம் சிஸ்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ சரிப்பா அயன் டோம்ல இல்லாத ஒரு விஷயம் அயன் பீம்ல அப்படி என்ன இருக்கு இதை முதல் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்போ இந்த அயன் பீம் சிஸ்டத்தோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதோட காஸ்ட் தாங்க இப்போ அயன் டோம் சிஸ்டத்தில் வந்து ஒரு மிசைல வந்து தாக்கி அழிக்கணும் அப்படின்னா பல்லாயிரம் டாலர் வந்து செலவாகும் ஆனால் இதே வந்து அயன் பீம் சிஸ்டத்தில் வந்து ஒரு மிசைல வந்து தாக்கி அழிக்கணும் அப்படின்னா நூறு டாலர் கூட செலவாகாது நூறு டாலருக்கு கம்மியாக தான் வந்து செலவுகள் வந்து ஆகும் அதனால அயன் டோம் சிஸ்டத்தை வந்து கம்பேர் பண்ணும்போது அயன் பீம் சிஸ்டம் வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக வந்துருக்கு அதே சமயத்தில் இது அயன் டோமை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லைட் வெயிட்டாக வந்துருக்கும் அதனால இதை எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம் எங்கே வேணால் வந்து வச்சுக்கலாம் இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக வந்துருக்கு ஆனால் என்ன தான் அயன் பீம் சிஸ்டத்தில் அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இதுலேயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கதாங்க வந்து செய்யுது மெயினாக இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதை எல்லா காலத்துலேயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது கொஞ்சம் மழை அதிகமாக இருக்க சமயத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்க சமயத்தில் வந்து இந்த அயர்ன் பீம் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா லைட் வந்து வெளியே வந்து அது மூலமாக தான் நம்ம மிசையில் வந்து அழிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி மழை காலத்துலலாம் நம்ம லேசர் லைட்டை வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இது வந்து ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த மாதிரி ஈரப்பதம் மாதிரி அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து ஒர்க் ஆகும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயர்ன் பீம் சிஸ்டம் வந்து அயர்ன் பீம் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஃபயர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செகண்ட் வந்து ஆகும் டைம் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இது மாதிரி வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து அயன் டிங் சிஸ்டமில் வந்து இருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அயன் டீம் சிஸ்டம் மூலமா செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற மிசைல்ஸை ஈஸியாக தாக்கி வந்து அழிக்க முடியும் ஆனால் இந்த அயன் பீம் சிஸ்டத்தில் வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட் வந்து இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து அழிக்க முடியும் நம்மளே பாருங்கள் இப்போ ஒரு லேசர் லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் கரெக்டாக வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் அழிக்க முடியும் இடையில வந்து எதாவது ஒரு சவர் இருக்கு ஏதாவது ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்ற சமயத்தில் வந்து இதை அந்த அளவுக்கு எஃபிஷியாக ஒர்க் பண்ண வந்து முடியாது இதுதான் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸாக வந்து இருக்கு ஆனால் என்னதான் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருந்தாலும் காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து இருக்கனால இதை வந்து இஸ்ரேல் ராணுவம் இப்போ கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்போ லான்ச் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் இதை வந்து லான்ச் பண்ணணும்னு நினைச்சாங்க இப்போ அங்க வந்து போர் பயங்கரமாக வந்து வெடிச்சிருக்கு இந்த சமயத்துல இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இதை இப்போ ஹமாஸுக்கு எதிராக நம்ம டிப்ளை பண்ணியே ஆகணும் நம்ம வந்து நிலை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கொடுத்த அட்வைஸ்ல தான் இதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஹமாஸ் படையினர் ஏவுற ராக்கெட்டுகளை வந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து தாக்கி அழிக்க முடியும் அவங்களுக்கு காஸ்டும் ரொம்பவே கம்மியா வந்து செலவாகும் ஓகே இஸ்ரேல் இஸ்ரேலோட அயன் பீம் சிஸ்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து அயன் டூமை விட பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா இல்ல என்னவா இருந்தாலும் அயன் டூம் மாதிரி வராது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொட வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்